அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் தேங்காய்பால். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை மூடி தேங்காயும் ஒரு துண்டு இஞ்சியும் நாலு ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, தேங்காய் பால் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு மருந்து தேங்காய் பால் மாதிரி இருக்கும். இஞ்சி போடுறது தொண்டை இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, ஏலக்காய் போடுறது ஜீரணமாகிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். நம்ம இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதில் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு சேர கிண்டி வரணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி வரணும். சூடாக இருக்கும், அதனால் ஒரு மத்து போட்டோ துடுப்பு போட்டோ கிண்டி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். இந்த மாதிரி இடியப்ப மாவு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு ஸ்டீமர் தட்டில் நெய் தடவிட்டு நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம் நெய் பிடிக்கலைன்னா. இடியப்ப ரோலில் வச்சு அச்சில் வச்சு புளிஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இடியப்பம்லாம் எங்கள் ஊரில் இப்படி தான் சுடுவோம் நாங்கள். இடியப்ப உரல் மரக்கட்டையில் இருக்கும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தாலே வெந்துடும். நம்ம மாவு சுடு தண்ணி ஊற்றி தானே கிண்டி இருக்கும், அதனால வெந்துடும் சீக்கிரம். இடியப்பம் தேங்காய் பாலும் ரெடி.